மாதர் உலகத்தை பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் செய்ய போவது சிங்கப்பூரியன் ஸ்டைல் சில்லி ப்ரான் கறி. இதை செய்கிறதுக்காக நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கினான். இந்த தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு முதல் இந்த மார்க்கெட்டை மேலோட்டமாக பார்ப்போம். இதில் எல்லா விதமான பழ வகைகளும் காய்கறி வகைகளும் இருக்குது. இந்த கடையில் நான் போய் இந்த சில்லி ப்ரானுக்கு தேவையான சில்லி வாங்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களு சொன்னால் இதில் ரெட் சில்லி இருக்குது. இந்த சில்லியை எடுப்போம். இனி நாங்கள் கடல் உணவு செக்ஷனுக்கு போய் ப்ரான் வாங்கலாம். இந்த கடையில் எல்லா விதமான கடல் உணவுகளும் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் மீன், பல வகையான மீன். இனி ப்ரான் வாங்கலாம். நான் இன்றைக்கு வாங்க போகிற ப்ரான் ஆஸ்திரேலியன் கோட் டைகர் ப்ரான். இந்த ப்ரானில் நான் 500 கிராம்ஸ் வாங்க போகிறேன். இந்த 500 கிராம்ஸையும் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். இதே என்னுடைய கணவர் தான் க்ளீன் பண்ண போகிறார். இப்போ அவர் தலையை எடுக்கிறார். இந்த தலை, அதுக்கு பிறகு இந்த தோலை உரிக்கணும். இந்த வாலை விட போகிறோம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் வாலை புல் பண்ணி விடலாம். நான் இந்த டெக்கரேட்டிவ் பர்பஸுக்காக நான் தலையையும் வாலையும் விட சொன்னான். இந்த தலையை நாங்கள் இவன் சாப்பிடலாம். இந்த தலையின் பின் பகுதியை மட்டும், அந்த மூளையை தான் நாங்கள் எடுக்கணும். இப்படி மூளையை எடுத்துட்டு இனி எல்லா ப்ரானும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி இந்த முதுகில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ட்ராக், ப்ரானின் டைஜஸ்டிவ் ட்ராக்கையும் எடுப்போம். அது பிளாக்காக இருக்கும், அதை எடுத்து விடுவோம். இப்போ இதை நல்ல வடிவாக தண்ணி ஊற்றி கழுவுவோம். கழுவி எடுப்போம். இப்போ இதில் 375 கிராம் ப்ரான் வந்திருக்கு. அதோட நான் இதில் மிளகாய், 5 மிளகாய் வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட உரைப்புக்கேற்ற மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது சின்ன வெங்காயம் 10-15 எடுத்தேன் நான். உள்ளி 5 எடுத்தேன் நான். மற்றது இஞ்சி 1 இன்ச் எடுத்தேன் நான். இதை எல்லாத்தையும் ஒரு உரலுக்க போட்டு நல்லபடியாக இடிப்போம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நாங்கள் இதை பசுமையாக இடிக்க தேவையில்லை. இதை கொஞ்சம் கோர்ஸாக இடிப்போம். இடித்த பிறகு இதில் எல்லா இன்க்ரீடியன்ட், முட்டை 1 டேபிள்ஸ்பூன், சோயா சோஸ், 2 டேபிள்ஸ்பூன் அரைச்ச தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வானிலையில் போட்டு கூட்டி வைப்போம். இதுக்குள்ளே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதுக்குள்ளே இந்த நாங்கள் அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டை போடுவோம். போட்டு நல்லா வதக்குவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குவோம். வதக்கின பிறகு நான் இடித்து வச்சுருந்த 10 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ பியூரேயை இதுக்குள்ளே போட்டு அதோட 100 மில்லிலிட்டர் வாட்டர் விட்டு கொதிக்க வைப்போம். அது கொஞ்சம் கொதித்த அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ், அதுக்குள்ளே 1 டேபிள்ஸ்பூன் சோயா சோஸை ஆட் பண்ணணும். அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அது கொதித்து வரும்போது, ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொதித்து வரும்போது நாங்கள் முழு முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் முட்டை சேர்க்கும்போது இன்னொரு கையால் அதை நல்ல வடிவாக கிளறணும். அப்போ தான் முட்டை அதோட மிக்ஸ் ஆகும் மற்ற கலவையோட. இப்போ பாருங்கள், இதில் முட்டை போட்ட மாதிரி தெரியே இல்லை. இனி நாங்கள் இந்த ரால ஒன்றொண்டாக ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் அப்படியே போட்டால் அது சில வேளை குமைய பார்க்கும். இப்போ இந்த ராலை நாங்கள் இப்படி ஒருக்கா பிரட்டி போட்டு இதை ஒரு 10-15 மினிட்ஸுக்கு நாங்கள் மூடி அவிய வைப்போம்.
இப்போ 10 to 15 minutes பிறகு இந்த ரால் இப்படி நல்ல படிப்பாக வந்திருக்கும். இப்போ இந்த சிங்கப்பூரியன் ஸ்டைல் சில்லி ப்ரான் கறி ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் இதை பிளேட் பண்ணுவோம். இந்த சில்லி ப்ரான் கறியை நான் டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணினேன். நான் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சினம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிச்சினம். இப்போ நான் இந்த ப்ரான் கறியை கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. இந்த வீடியோ மாதிரி வேறு வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினீங்கள்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.